ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வேர்க்கடலையும் சர்க்கரையும் யூஸ் பண்ணி கடலை மிட்டாய் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரே ஒரு கப் வேர்க்கடலை எடுத்துருக்கோம். இந்த வேர்க்கடலையை மீடியம் ஃப்ளேம் ஆர் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நம்ம மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஃப்ளேம் ரொம்ப குறைவாக வச்சு வருங்க. அப்போ தான் வேர்க்கடலையும் நல்லா கிறிஸ்பியாக வறுபடும், கலர் மாறாது நமக்கு. நம்ம வேர்க்கடலை வறுத்துக்கலாம். வேர்க்கடலை இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்துருச்சு பாருங்க, நல்லா மொறுமொறுன்னு வறுபட்டுருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் எடுத்துட்டு இது மேலே இருக்கிற தோல் நம்ம முறிச்சு எடுத்துருவோம். சுத்தமாக அதில் இருக்கிற தோல் ஃபுல்லாக நீக்கிட்டு இப்போ இந்த வேர்க்கடலையை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை இருக்குது. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது நல்லா முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி குற குறன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஒரே சுற்றக்கூடாது, விட்டு விட்டு அரைச்சி இந்த மாதிரி துரு துருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க வேர்க்கடலையை. நான் இந்த டைம் சர்க்கரை சேர்த்து செய்ய போகிறேன். எப்படி வருதுன்னு தெரில, இதுதான் ஃபஸ்ட் டைம் சர்க்கரை சேர்த்து செய்கிறது. அரை கப் சர்க்கரை, ஒரு கப் வேர்க்கடலைக்கு அரை கப் சர்க்கரை எடுத்துக்கிறோம். இதை ஒரு வாணலில் சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. அப்படியே அதோட ஹீட்லேயே நல்லா ஹீட் பண்ணும்போது அது கேரமலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ், நல்லா உருகி வரும்போது நம்ம வேர்க்கடலை ஆட் பண்ணோம். இப்போ சர்க்கரை நல்லா உருகட்டும். இதில் வெல்லம் ஆட் பண்ணி நம்ம வேர்க்கடலை போட்டு சேர்த்தோம்னா கடலை மிட்டாய் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து சுகர் சேர்த்து செய்கிறோம் பாருங்க, நல்லா மெல்ட் ஆகி வந்துட்டு இருக்குது சர்க்கரை. கைவிடாமல் கலந்துட்டே இருங்க, எல்லாம் கட்டிப்பட்டுரும் பாருங்க. இப்போ நல்லா கரைஞ்சி கொதிச்சுட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டோம்னா அது கலர் மாதிரி நல்லா கருகி போயிடும், அப்புறம் கசப்புத்தன்மை வந்துடும். இப்போ இந்தளவுக்கு வறுபட்டா போதும் சர்க்கரை. இந்தளவுக்கு உருகி இருக்கு இல்லையா, இதோடைய நம்ம எடுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது பதம் தான், பாகு பதம் தான், டபுள் கம்பி பதம். இதில் வேர்க்கடலை சேர்த்துட்டு ரெண்டு கலக்கு கலக்கி ஆல்ரெடி நெய் தடவி வச்சிருக்கிற பிளேட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு உதிர்ந்துருச்சு. நீங்கள் கொட்டி உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இன் பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுமே இந்த கொழக்கொழுப்பு இருக்கும்போதே ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இப்போ எடுத்து பிளேட்டில் ஆட் பண்ணிடணும். அடுத்த ஒரு நிமிஷத்துலேயே, ஒரு நிமிஷம் கூட இல்லை, ஒரு 30 செகண்ட்ஸ்லே கெட்டி ஆகி போயிடும். வானல்லே விட்டுட்டேன் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாக ஃபுல்லாக உதிர உதிரையாக வந்துருச்சு. ஃபுல்லாக தூளாயிடுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பர்பி மாதிரி நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணலாம் அப்படின்னா, ஆனால் இந்த மாதிரி நல்லா பொடி ஆகிடுட்டு அப்போது இன்னொரு 1/2 கப் சர்க்கரை எக்ஸ்ட்ரா போட்டிருந்தோம்னா இன்னும் நல்ல கோட்டிங் ஆகிட்டு வந்திருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது, ஆனால் அந்த ஷேப் வரல. ஆல்ரெடி நெய் தடவி வச்ச பிளேட் இருக்குது, அதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கணும் அவசியம் கிடையாது, பட் அந்த பிளேட் வேஸ்ட் ஆகிடும். அதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன். இந்த டைம் சொதப்பிடுச்சு. நீங்கள் செய்யும்போது வெல்லம் யூஸ் பண்ணி செய்யுங்க. கண்டிப்பாக இந்த கடலை மிட்டாய் யாரும் சர்க்கரை சேர்த்து செய்யாதீங்க, அது அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. அப்படி வரணும்னா ஈக்குவல் குவான்டிட்டியில் சர்க்கரை சேர்க்கணும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.